my channel. In this video, we are going to discuss about three different formulae in light lesson. என்ன formula பார்த்தீங்கன்னா magnification of lens, power of lens, lens maker's formula. Line one by one பார்ப்போம். First, magnification of lens. Magnification னா என்ன? அதாவது ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் எத்தனை டைம் magnify ஆயிருக்கு அப்படினு சொல்றத magnification. இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. M is equal to H dash by H, அதாவது height of the image by height of the object. இன்னொரு ஃபார்முலா M is equal to V by U, image distance by object distance. அதாவது M வந்து பாத்தீங்கன்னா M equal to 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா both height of the image and height of the object same அர்த்தம். Which means M equal to H dash by H. ரெண்டுமே 5 cm 5 cm னா M equal to 1 அப்படின்னு அர்த்தமா? Okay, M 1 அப்படின்னா magnification அப்படிங்கிறது 1னா இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஹைட்னு அர்த்தம். இஃப் magnification இஸ் கிரேட்டர் தென் 1 தென் இமேஜ் இஸ் என்லார்ஜ்ட் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். இஃப் magnification இஸ் லெஸ் தென் 1 தென் இமேஜ் இஸ் ஸ்மாலர் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் magnification ஆஃப் lens. அடுத்தது பவர் ஆஃப் lens. பவர் அப்படின்னா என்ன? நம்ம வந்து நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம், உன்னோட ஸ்பெக்ஸ் எவ்வளவு பவர் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க -2.5, ஒரு சில பேர் +1.0 அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ பவருக்கு சைனும் இருக்கு, அதே மாதிரி ஒரு வேல்யூவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பவர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னா, இப்ப இந்த பிக்சர் பாருங்க, ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. மேல இருக்க கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஒல்லியா இருக்குது, அதாவது தின்னா இருக்குது. தின்னா இருக்கிறதுனால அதோட ஃபோக்கஸ் ரொம்ப தூரமா இருக்கும், ரொம்ப தூரத்துல போய் தான் கன்வெர்ஜ் ஆகும். இதே பக்கத்துல இருக்கிற ஃபோக்கஸ் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா, கீழே இருக்க கான்வெக்ஸ் லென்ஸ் பாருங்க, ஃபோக்கஸ் பக்கத்துலயே இருக்குது, டக்குன்னு கன்வெர்ஜ் ஆயிரும். பவர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நல்லா கன்வெர்ஜ் ஆகுது இல்ல எவ்வளவு நல்லா டைவர்ஜ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ பவர் வந்து ஃபோக்கல் லென்த் பொறுத்து தான் வரும். சோ P is equal to 1 by F, which is inversely proportional to focal length. அதாவது ஃபோக்கஸ் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா கன்வெர்ஜ் பண்ணும், பவர் அதிகம். ஃபோக்கஸ் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தூரம் போய் தான் வந்து கன்வெர்ஜ் பண்ணும், சோ அதுக்கு பவர் கம்மி. இது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு மட்டும் கிடையாது, கான்கேவ் லென்ஸ்க்கும் வரும். இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, மேல இருக்க கான்கேவ் லென்ஸ் ரொம்ப நல்லா டைவர்ஜ் பண்ணும், ஏன்னா அதுக்கு லென்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் பக்கத்துலயே இருக்கும். சோ ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு, ரொம்ப நல்லா டைவர்ஜ் பண்ணுது, பவர் ஜாஸ்தி. கீழே இருக்கிற லென்ஸ் பாருங்க, அதுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப தூரத்துல இருக்குது, ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கிறதுனால கம்மியா தான் கன்வெர்ஜ் பண்ணுது, சோ அதுக்கு பவர் கம்மி. சோ இந்த பவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்குது, பவரோட யூனிட் வந்து டயாப்சர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் சொல்றாங்க, பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைன் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா இருக்குமா, சோ கான்வெக்ஸ் லென்ஸ்னா பவரும் பாசிட்டிவா தான் இருக்குதோ, அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ்க்கு பவர் நெகட்டிவா இருக்கும். சோ இதுதான் பவர் ஆஃப் லென்ஸ். அடுத்தது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படிங்கிறது, இப்போ லென்ஸ் மேக்கர் பேர்லயே இருக்கு, அவர் வந்து லென்ஸ் உருவாக்குறவர். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த்ல இருக்கிற லென்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவார். என்னன்னா 1/F is equal to mu minus 1 into 1/R1 minus 1/R2. இதுல mu அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கிளாஸ்ல தான் வந்து லென்ஸ் உருவாக்குவாங்க, இந்த கிளாஸ்ல என்ன ஸ்பீட்ல லைட் போகுது அப்படின்னு கால்குலேட் பண்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்தது R1 R2 அப்படிங்கிறது என்ன? R1 R2 ஒரு ரேடியஸ் தான் குறிக்குது. என்ன ரேடியஸ்? லென்ஸுக்கு ரேடியஸ் இருக்கா? லென்ஸுக்கு ரேடியஸ் இல்ல. ஆனா லென்ஸ் எதுல இருந்து உருவாக்கி இருக்கோம்? போத் சைட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கறனால ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருந்து உருவாக்குனது தான் லென்ஸ். இந்த பிக்சர்ல பாருங்க, ரெண்டு சர்க்கிள் இருக்கு, இந்த ரெண்டு சர்க்கிளும் மெர்ஜ் பண்ணி நடுவுல கொண்டு வந்தது தான் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து இமேஜினரி தான். அந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா? அதத்தான் வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு R1 ரேடியஸ், செகண்ட் சர்க்கிளுக்கு R2 ரேடியஸ். கான்கேவுக்கு அதே மாதிரி தான். கான்கேவுக்கு இந்த பிக்சர் பாருங்க, இதுக்கும் ரெண்டு சர்க்கிள் ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருந்து உருவாக்குனது தான் கான்கேவ் லென்ஸ். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் ஒரு லென்ஸ் மேக்கர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த்துக்கு லென்ஸ் உருவாக்குவார். சோ இதுதான் வந்து லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹியூமன் ஐ பத்தி பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க பார்த்த இதே மாதிரி வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வீடியோவும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.
Also, உங்களோட friends, neighbors, relatives, யாராவது 8th, 9th, 10th classesல படிக்கிற students இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பெனிஃபிட் ஆன மாதிரியே அவங்களும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ.